ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு. ஓகே, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் தடையாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஜெல், இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஹேர் ஜெல், ஓகேங்களா? இது வந்து முக்கியமாக ஆண்கள் மட்டுமே பயன்படுத்தணும், பெண்கள் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்த வேண்டாம். ஆண்களுக்காக பிரத்யேகமாக இது வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்ற கேட்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு முடி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து படியாது. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெல் தடவி நம்ம வந்து படிய வைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே பிராண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு கலர் ஃப்ளேவர் வந்துட்டு போட்டிருக்கோம். அது வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்லாம் கொடுத்துச்சு. அந்த வீடியோவும் சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா பாருங்கள். புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். ஓகே, இது வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்றத கேட்பீங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. 10 ரூபா தான் இதோட அமௌண்ட்டு. 10 ml உள்ளே வந்துட்டு இருக்குது ஜெல்லு. நெட் வெயிட்டு 10 ml, 10 ரூபாய்க்கு இது வந்து கிடைக்கிது. ஓகே, இதை வாங்கியாச்சு. எத்தனை வருஷத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கேட்பீங்க. 2 இயர் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் ஒரு அதிகமாக முடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது 1 டைம் தான் உங்களுக்கு வரும், அந்தளவு தான் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அல்லது நீங்கள் வந்துட்டு முடி வெட்டி கரெக்டாக தான் நான் வச்சு முடி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 டைம் வந்து வரும். ஏன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு சின்ன சின்னதாக எடுத்தாலே போதும். ஜெல் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன முடிக்கு அந்த மாதிரியே போதுங்க. அதிகமாக முடி இருந்தது அப்படின்னா 1 டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கேட்பீங்க. ரொம்ப வந்து சிம்பிளான மேட்ரு தான். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார வந்து ஒரு இது இருக்கும், அதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சொன்னேன். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. உள்ளங்கையில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு 2 கையிலையும் நல்லா வந்துட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹேரில் தடவினாலே போதுங்க. இது வந்து குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்களே இது வந்து வாசனை நல்லா இருக்கே, சாப்பிட்டு பார்க்கலாமா, டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சாப்பிடக்கூடாது. எதுக்காக வாங்குறீங்களோ அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அது வந்து நல்லது. ரொம்ப வந்துட்டு நல்ல ஒரு ஜெல் தான், யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். ஓகே, இதே பிராண்டில் இன்னொரு கலர் வேரியண்ட்டும் இருக்குது, அதையும் வந்துட்டு பண்ணுறேன். அந்த ஃப்ளேவரும் கூலிங் பிளேஸில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கூலிங்கான பகுதியில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபீட்பேக் நம்பர்லாம் இருக்குது, எதனா ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்ளலாம். பட் ஃபீட்பேக் இருக்கிற அளவு ஒன்றும் வந்துட்டு இருக்காது. நல்ல ஒரு ஜெல், கண்டிப்பாக இந்த பிராண்டில் வந்துட்டு நீங்கள் இந்த 10 ரூபாய்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் நான் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் இந்த மாதிரிலாம் செலவு பண்ண முடியாது. 10 ரூபாய்க்கு ஓகே தான் அந்த ஜெல் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லா இருக்குங்க. ஜெல் இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு முடி வந்து படிஞ்சிருக்கும், அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. தடவி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.